சென்னை பூந்தமல்லியில் மத பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் பள்ளிவாசல் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. கொரோனா வைரஸ் தாக்கத்தால் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் தலைவர் ஹல் ஹாஜ் அப்துல் ராசக் தலைமையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள், சமையல் எண்ணெய் என ஒரு மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் பூவை சாபி, முகமது ஹனிப் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.